ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா இப்போது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அந்த கம்பெனி நல்லா போகுது. ஸோ அந்த கம்பெனியில் நான் இன்னும் கொஞ்சம் அந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காக எனக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அது வரைக்கும் அது என்னோடய கம்பெனியாக மட்டும் இருக்குது, அதை 100% நானே வச்சுருக்கேன். நான் இப்போ எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷன், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என் கம்பெனியை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸை பெருக்கிறதுக்கோ ஒரு தொகை தேவைப்படுது. அந்த தொகைக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட வைப்பேன். பப்ளிக்னால் ஒன்றும் இல்லை, நீங்களும் நானும் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஷேர்ஸ் தான். இப்போது என்னோடய கம்பெனியை அப்படி பண்ணணுன்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. அதில் ஒரு பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அதில் யூனிட்ஸ் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு 100,000 ஷேர் இருக்குன்னா அதில் ஒரு 60% அவங்க வச்சுட்டு 40% அவங்க ஐபிஓவில் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஆஃபர் பண்ணும்போது நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, அவங்களோட கம்பெனிக்கு நம்மளோட பணம் போகும், அவங்க அதை வச்சு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்கின அந்த ஷேர் அந்த பிஸ்னஸோட இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகும். லாங் டேர்ம் பார்க்கணும், அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது. ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி என்ன, கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்கிட்ட பணம் இருக்குது, அதாவது பணம்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு எதில் போடுறதுன்னு தெரியல, என்னால் போயிட்டு எல்லா கம்பெனியும் பார்க்க முடியாது. பார்த்து இதில் தான் போடணும் போடக்கூடாதுன்றது தெரியாமல் நான் போட முடியாதுன்னு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு வே, அதுவும் பிகினர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலையே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணத்தை டைவர்சிஃபைடாக அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குட் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கறது தான், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் போய் அந்த ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி போகுது ஏறுது இறங்குதுன்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஃபண்ட் மேனேஜராக இருந்தால் அவரே எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் உங்களுக்காக பண்ணிடுவார். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு கமிஷன் மாதிரி இருக்கும், அந்த கமிஷனை பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடரலாம், ஓகே? இப்போது இதில் ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன? இப்போது நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று சென்செக்ஸ், இன்னொன்று நிஃப்டி. பொதுவாக நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 50 இதுதான் நம்மளோட நிஃப்டி ஃபண்ட், நிஃப்டி இண்டெக்ஸோட வேல்யூவை நிர்ணயிக்குது. நிஃப்டி 50னா என்னென்னா, நிஃப்டியில் லிஸ்ட் ஆகியிருக்க டாப் 50 கம்பெனிஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ஆவரேஜ், ஆன் அண்ட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டோட, அதாவது இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் போடுற மாதம் அந்த பணத்தை இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேஃபர் சைடாக இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் 10-15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பெஸ்ட் வே. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் இருக்குது, என்னென்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் அந்த ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிஸ் அப்படி இப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பர்சனலாகவோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த இப்போ ஒரு மோட்டார் கம்பெனினா நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க இப்போ நீங்கள் நியூஸில் பார்க்கும்போதே இவங்க செய்கிற ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள், இப்போ ஒரு கார் கம்பெனினா நான் புதுசாக ஒரு 4 காரு இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியில் விடுறேன், இது இந்த இதுவில் பெரிய ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிக்கும் அப்படின்னும்போது
இந்த மாதிரி நியூஸ் அங்கங்கே கேட்குற நியூஸ் வச்சு நீங்கள் அந்த மோட்டார் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக இருக்கிறவங்க தான் இந்த சர்டிஃபைட் அட்வைசர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்டாக்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது நம்ம எடுத்த எடுப்பில் நம்ம அந்த மாதிரி போக முடியுமானா அது அவங்க அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்தது. பட் எப்போவுமே நம்ம எவ்வளோத்துக்குள்ளே ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கமோ அந்த அளவு தான் நமக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இப்போது நான் சொன்ன இண்டெக்ஸ் ஃபண்ட் லோ ரிஸ்க், அதில் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அதாவது அந்த ஃபண்டுக்கு கொடுக்குற அந்த கமிஷன் ரேட் அதுவுமே ரொம்பவே லோவாக இருக்கும். ஏன்னா அதில் ரிஸ்க்கு கிடையாது. அந்த 50 கம்பெனிஸில் அவங்க பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அந்த வரப்போகுது. அதில் பெரிய ஒரு அனாலிசிஸ் அவங்களுக்கு தேவையில்லை. பட் இதுவே மிட் கேப் ஃபண்டு, அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நிறைய அவங்க அனாலிசிஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது, எந்த கம்பெனி நல்லா பெஸ்ட்டாக பண்ணுதுன்ற விஷயம்லாம் பார்க்கணுன்றதுக்காக அதில் இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ்க்கு கொடுக்குற அந்த கமிஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட இதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்தளவு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது.